السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்புள்ள சகோதரர்களை பெரியோர்களை தாய்மார்களை சகோதரிகளை அல்லாஹுவினுடைய மிகப்பெரிய கிருபையால் அவனுடைய இல்லத்திலே ஒன்று கூடி மார்க்க செய்திகளை அறிந்து அதன் அடிப்படையில் செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இங்கு திரளாக ஒன்று குழுமி இருக்கிறோம். நமது ஓல்டு சுனாயா தாவா சென்டர் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த மாதாந்திர நிகழ்ச்சியில் நாமெல்லாம் திரளாக நமது ஓய்வு நேரங்களையும் விட்டுவிட்டு அல்லாஹுனுடைய மார்க்கத்தை செவியுறுவதற்காக இங்கு ஒன்று குழுமி இருக்கிறோம். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா நமது தூய்மையான எண்ணங்களுக்கேற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, எனக்கு பிறகு ஷேக் நூஹ் மஹலரி அவர்கள் சோதனையின்றி சுவனம் இல்லை என்ற தலைப்பின் கீழ் உரை நிகழ்த்த உள்ளார்கள். எனவே நான் எனது கருத்துக்களை நரகத்தினுடைய சில குறிப்புகளை மாத்திரம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகிறேன் இன்ஷா அல்லாஹ். பொதுவாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி மக்களுக்கு நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்து கொண்டே இருப்பார்கள். தனது சஹாபாக்களுக்கு தோழர்களுக்கு அடிக்கடி அறிவுறுத்துவார்கள். காரணம் என்னவென்றால், அப்போதுதான் அல்லாஹுவினுடைய பயம் உள்ளத்திலே குடிகொண்டு இருக்கும். நரகத்தை பற்றி தகவல்கள் கூறும்போது இன்னும் தக்குவா அதிகரிக்கும், எப்பொழுதும் ஈமானோடு பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களுக்கு அடிக்கடி நினைவூட்டுவார்கள். திருமறை குர்ஆனை நீங்கள் படித்து பார்த்தாலும் ஏராளமான வசனங்கள் நரகத்தை பற்றியும் குறிப்பிடுகிறது, சுவர்க்கத்தை பற்றியும் குறிப்பிடுகிறது. இப்போ நரகத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் ஓரளவு நாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த நரக நெருப்பை யாருக்காக தயார் செய்து வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னால், இறை மறுப்பாளர்களுக்கு தான் அதை தயார் செய்து வச்சிருக்கிறான். அல்லாஹ்வே சொல்லும் போது உஇத்தத் லில் காஃபிரீன், காஃபிர்களுக்காக இந்த நரக நெருப்பு தயார் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ பாவிகளுக்கு, இறைவனை மறுத்து வாழக்கூடியவர்களுக்கு தான் நரக நெருப்பு தயாராக இருக்கிறது, ரெடியாக இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான். இதே மாதிரி சுவர்க்கவாதிகளை பற்றி சொல்லும் போது சுவர்க்கம் எவ்வாறு யாருக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்றால், உஇத்தத் லில் முத்தகீன், அல்லாஹுவை பயந்து வாழக்கூடிய தக்குவாவோடு இருக்கக்கூடிய மக்களுக்காக சொர்க்கம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றான். இப்ப நரகத்தை பற்றி சொல்லும் போது அல்லாஹுவை மறுக்கக்கூடியவர்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றான். இப்ப இங்க நம்ம சிந்திக்கணும் அன்புள்ளவர்களை, இப்ப நரக நெருப்பை அல்லாஹ் ஏன் தயார் செய்திருக்கிறான்னு சொன்னா, அவனை மறுத்து வாழக்கூடியவர்களுக்கு, அவனுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யக்கூடியவர்களுக்கு தான் நரக நெருப்பு இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்.
இதை அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறான், யார் நரக வேதனையை அனுபவிக்கிறாங்களோ அவர்களுக்கு இதை விட வேற ஒரு பெரிய இழிவு வேற எதுவும் கிடையாது. ஏன் சொன்னால், நாளைக்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்து நிற்போம், எல்லா குடும்பத்தவர்கள், சொந்தக்காரர்கள், மற்றவர்கள், பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாருமே ஒன்றிணைந்து இருப்போம். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மை பார்த்து விசாரணையை தொடுத்து, அந்த விசாரணையில் கோளாறு இருக்கும் பட்சத்தில், பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில், எல்லோருக்கும் முன்னாடி நரகத்தில் நம்ம தூக்கி வீசுறான் இல்லையா, அல்லாஹ் காப்பாற்றணும். இந்த நிலையை அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னு சொன்னால், இது இழிவு, மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய இழிவு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அதை தாங்க முடியாது. இன்றைக்கி நம்ம உலகத்தில் நம்மை தற்காத்து கொள்வதற்காக எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம், சில தவறுகளை மனிதன் என்ற அடிப்படையில் செய்தாலும் அதை மறைப்பதற்கு எவ்வளோ பாடுபட்டு கஷ்டப்பட்டு தனது தவறை வந்து ஒத்துக்கொள்ளாமல் அதை மழுப்புவதற்கு எப்படியெல்லாம் முயற்சி செய்கிறோம். காரணம் என்ன? இழிவு ஏற்படக்கூடாது, தன்னுடைய மானம் வந்து அங்கே அது வந்து மானம் வந்து பறக்கவிடக்கூடாது, மானம் பாதுகாக்கப்பட வேண்டும், சுய சிந்தனையோடு சுயநலத்தோடு வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு சிந்தனையினால தான் தனது தவறையும் கூட என்ன செய்யணும், சில நேரங்களில் நம்ம மறைச்சிருக்கிறோம். ஆனால் நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் முன்னாடி நிற்கும் போது எப்படியாவது மறைச்சிடலாம், அல்லாஹ்க்கு அல்ல மற்றவர்களுக்கு தெரியாமல் நம்ம இருக்கலாம் அப்படின்னு நினைக்கவே முடியாது. காரணம் நான் சொன்னால், அல்லாஹ் அங்கே வந்து என்ன செய்வான், பட்டம் வெளிச்சமாக அங்கே அம்பலப்படுத்தி விடுவான், எல்லோருக்கும் முன்னாடி இங்கே செய்த தவறுகளை எல்லாம் தோல் உரித்து காட்டுவான். அப்போ நம்ம அதற்கு முன்னால் நமது தவறுகளை தௌபா செய்து விட்டு அல்லாஹ்விடத்தில் மீண்டு விட்டு சுவர்க்கத்திற்கு போகக்கூடிய வழிகளை நாம் தேர்வு செய்யணும். இதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். சரி, நல்லவர்கள், அதாவது அல்லாஹுவை அதிகம் அதிகம் சிந்திக்கக்கூடிய நல்ல மக்கள், சுவர்க்கத்தை ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நல்ல சாலிஹான மக்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்வார்களாம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சூரத்து ஆல் இம்ரான் 3வது அத்தியாயம் 192வது வசனம், அதில் அல்லாஹ் நல்லவர்கள் எப்படியெல்லாம் பிரார்த்தனை செய்வாங்க அப்படின்றத சொல்கிறான். ரப்பனா இன்னக்க மண் துதுகிலின்னார ஃபகத் அஹ்ஸைதா ஒமா லில்லாலிமீன மின் அன்சார், எங்களுடைய இரட்சகனே நீ யாரை நரகத்திலே நுழைவிக்கிறாயோ நிச்சயமாக அவர்களை கேவலப்படுத்தி விட்டாய், இழிவுபடுத்தி விட்டாய். ஒமா லில்லாலிமீன மின் அன்சார், அநியாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு எந்த உதவியாளர்களும் கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப நல்ல மக்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்வார்கள், யல்லா நரகத்தில் நுழைத்து விடாதே, அப்படி நரகத்தில் நீ நுழைச்சிட்டேன்னு சொன்னால் நிச்சயமாக அது இழிவு தான், நிச்சயமாக நீ இழிவு தான் கொடுப்பா, எனவே அநியாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு எந்த உதவியாளர்களும் அங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்வார்கள் என்றெல்லாம் சொல்கிறான். அதே மாதிரி அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்து தௌபா 9வது அத்தியாயம் 63வது வசனம், அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அலம் யஅலமு அன்னஹு மன் யுஹாதிதில்லாஹ வ ரசூலஹ ஃபன்னலஹு நார ஜஹன்னம ஹாலிதன் ஃபீஹா ஸாலிகல் ஹிஸ்யுல் அஸீம். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், எவர் ஒருவர் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்கிறாரோ நிச்சயமாக அவருக்கு நரகம் இருக்கிறது, அதிலே அவர் நிரந்தரமாக தங்கியிருப்பார். அந்த மனிதர் நிரந்தரமாக தங்கியிருப்பார். மட்டுமல்ல, ஸாலிகல் ஹிஸ்யுல் அஸீம், இது மிகப்பெரிய இழிவு என்றெல்லாம் சொல்றான். இதை சொல்லிட்டல்ல என்ன சொல்றான்னு சொன்னா, இதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா, அலம் யஅலமு, நரகம் என்பது மிகப்பெரிய இழிவு, அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மாறு செய்தால் நரகம் உண்டு, அதில் நிரந்தரமாக இருப்பார்கள், இந்த இழிவை அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டாமா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கேள்வியை எழுப்புறான். அப்போ அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்தால் நிச்சயமாக இழிவுதான், அந்த இழிவை விளங்க வேண்டாமா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மை பார்த்து அல்லாஹ் கேள்வி எழுப்புறான். அப்போ நாளைக்கு வரக்கூடிய இழிவை முன்கூட்டியே
நம்ம அந்த இழிவை நம்ம தொடரக்கூடாது, அந்த இழிவு நமக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு பயத்தோடு இப்போ நம்முடைய வாழ்க்கையை அமைக்கணும். அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்கிறானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைக்கணும். எல்லா துறைகளிலும் நம்முடைய பேச்சாக இருக்கட்டும், நடையாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கல், குடும்பம், மனைவி, பிள்ளைகள், இப்படி ஒரு மனிதன் காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கை அறை வரையிலும் எல்லாவற்றிற்கும் மார்க்கத்திலே இப்படி இப்படி நடக்க வேண்டும் என்ற சட்டங்கள் உண்டு. அந்த சட்டங்கள் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொண்டால் நாளை மறுமை நாளில் அந்த இழிவுலேருந்து நம்ம தப்பிச்சிருவோம். அன்பானவர்களை, சஹாபாக்கள் நபி தோழர்கள் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சிலாகிச்சு சொல்றான். சூரத்துல் முஜாதலா என்ற அத்தியாயத்தில் இறுதி வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல அல்லாஹ் சஹாபாக்களை எப்படி சொல்றான் பாருங்க. லா தஜிது கௌமன் யூமினூன பில்லாஹி வல்யௌமில் ஆகிர், அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பி இருக்கிற ஒரு கூட்டத்தை நபியே நீங்கள் பார்க்க முடியாது. எப்படி பார்க்க முடியாது? எவர் ஒருவர் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாறு செய்கிறாரோ அத்தகையவர்களை இவர்கள் நேசிப்பவர்களாக நபியே நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹுவை மறுமை நாளை நம்பி இருக்கிற ஒரு கூட்டம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் யாரெல்லாம் மாறு செய்கிறார்களோ இவர்களை இந்த கூட்டம் நேசிப்பவர்களாக நபியே நீங்க பார்க்க முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாறு செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அப்படின்றத பட்டியலிட சொல்லும் போது வலவு காணு ஆபாகும், இங்கதான் நம்ம கவனிக்கணும். அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாறு செய்யக்கூடியவர்கள் தங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, அவ் அபுனாகும் அல்லது தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவ் இஹ்வானகும் அல்லது தங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அவ் அஷீரத்தகும் அல்லது தங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமாக இருந்தாலும் சரி, இந்த சஹாபாக்கள் நேசிக்க மாட்டார்கள். ஏன் நேசிக்க மாட்டார்கள்? அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாறு செய்த காரணத்தினால். அவர்கள் தங்களுடைய தந்தையாக இருந்தாலும் சரி, தங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, தங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி, தங்களுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தில் சஹாபாக்கள் நேசிக்க மாட்டாங்க. இப்போ அவருடைய ஈமான் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அல்லாஹ் இவங்களை சொல்லிட்டு எப்படி சொல்றான்னு சொன்னா, உலாய்க கத்தப ஃபி குலூபிஹிமுல் ஈமான், அல்லாஹ் இவர்களுடைய உள்ளங்களில் ஈமானை பதிவு செய்து விட்டான். வஅய்யதஹும் பிரூஹி மின்ஹு, அல்லாஹ் தன்புறத்திலிருந்து ஒரு சக்தியை கொடுத்து அவர்களை வலுப்படுத்தி விட்டான். வயுதுஹிலுஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா அபதா, ஆறுகள் ஓடுகிற சோனைகளில் சுவர்க்க சோலைகளில் அவர்களை அல்லாஹ் நுழைவிக்க செய்வான். அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரலுஅன், அல்லாஹ் இவர்களை பொருந்தி கொண்டான், இவர்களோ அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள். உலாயிக ஹிஸ்புல்லாஹ், இவர்கள்தான் அல்லாஹுவினுடைய படையினர்கள். அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹுவினுடைய படையினர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த நீண்ட வசனத்தில் சஹாபாக்களுடைய ஈமானை பாராட்டி சஹாபாக்கள் உண்மையான நேசம் எப்படி இருக்கும் என்பதை அழகாக தெளிவாக வெளிப்படுத்தி இதனால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்ன என்பதையும் அல்லாஹ் அழகாக சொல்லி
அழகா அல்லாஹ் சொல்றான், இவர்களை நான் திருப்தி கொண்டேன். எவ்வளவு பெரிய ஒரு பண்புன்னு பாருங்க. இப்ப ஏன் அப்படின்னு சொன்னா, இவர்கள் எல்லோரும் சஹாபாக்கள் எல்லோரும் அவர்கள் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாறு செய்பவர்களை நேசிக்க மாட்டார்கள். இந்த விஷயத்துல நேசிக்க மாட்டாங்க, வெறுக்க தான் செய்வாங்க. இந்த விஷயத்துல மார்க்கத்திற்கு முரண்பட்டு நடந்தா அதை அவர்கள் ஆதரிக்க மாட்டார்கள், அந்த விஷயத்துல வெறுப்பார்கள். அதனால அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்டம் என்ன? இவர்கள் தான் அல்லாஹுவின் படையினர்கள் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு நமக்கு ஒரு மெசேஜ் சொல்றான், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹுவினுடைய படையினர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்ப நம்ம மேல சொன்ன வசனத்தை படிப்போம். அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா? அலம் யஅலமு அன்னஹு மன் யுஹாதிதில்லாஹ வ ரசூலஹ், யவர் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாறு செய்கிறாரோ, ஃபன்னலஹு நார ஜஹன்னம ஹாலிதன் ஃபீஹா, நிச்சயமாக அவருக்கு நரகம் உண்டு, அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள். தாலிகல் ஹிஸ்யுல் அஸீம், இது மிகப்பெரிய இழிவு என்பதை அந்த மக்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்போ அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாறு செய்ய இல்லைன்னு சொன்னா நிச்சயமா சொர்க்கம் கிடைக்கும், மாறு செய்தால் நரகம் உண்டு என்பதை அல்லாஹ் என்ன சொல்றான். அதோட மட்டுமல்ல, அது மிகப்பெரிய இழிவுன்னு சொல்றான். இப்போ நரகம் என்பது அது ஒரு இழிவு. ஒரு மனிதர் நரகத்துல போனான்னு சொன்னா அதை விட ஒரு பெரிய இழிவு வேற எதுவுமே இருக்காது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, நரகத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் யார்? வானவர்கள், மலக்குமார்கள், அவர்கள் தான் நரகத்தினுடைய பாதுகாவலர்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, நீங்கள் உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த நரக நெருப்பினுடைய எரிபொருள் என்ன தெரியுமா? அன்னாசு வல் ஹிஜாரா, மனிதர்களும் கற்களும், அதான் நரகத்தினுடைய எரிபொருள். அல்லாஹ் மனுஷனை போட 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 இன்னும் கப கப கபான்னு எரியுமா? சுபஹானல்லாஹ், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், இந்த இழிவான நிலைமை நம்ம யாருக்கும் வரக்கூடாது. அதற்குரிய ஒரு பாதுகாப்போட நம்ம இந்த துன்யா வாழ்க்கையை அனுபவிக்கணும். அதற்காக வேண்டி முயற்சியை நம்ம இப்பவுமே மேற்கொள்ளணும். நரகத்தினுடைய எரிபொருள் என்ன? நம்ம ஒரு காலத்துல எரிபொருள் நம்ம எப்படி பயன்படுத்துவோம்? இப்பெல்லாம் சிலிண்டர் வந்துருச்சு எரிபொருள் இல்லையா? ஆரம்ப காலத்துல என்ன செய்வாங்க? விறகு எடுத்து எரிபொருள் ஆக்குவாங்க. அதுக்கு பிறகு மண்ணெண்ணெய் ஸ்டவ் வந்துச்சு, அப்ப மண்ணெண்ணெய் வந்து எரிபொருளா இருந்துச்சு. இப்ப எல்லாம் சிலிண்டர் ஆயிருச்சு, கேஸ். இதுதான் இப்ப எரிபொருள், அதை வச்சாதான் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அல்லாஹ் இறைமறுப்பாளர்களுக்காக தயார் செய்த அந்த நரக நெருப்பை சொல்றான். அதனுடைய எரிபொருள் என்ன தெரியுமா? அன்னாசு வல் ஹிஜாரா, மனிதர்களும் கற்களும் சொல்றான். இப்ப எவ்வளவு பெரிய பயங்கரமா இருக்கும். அப்ப மனிதர்களை போட போட அது எரிபொருளா இல்ல பயன்படுத்துறான். சொல்லிட்டு சொல்றான், அலைஹா மலாயிக்கத்துன் ஹிலாலுன் ஷிதாதுன், எத்தனை வார்த்தைகளை போடுறான்னு பாருங்க. அந்த நரகத்தில் பாதுகாவலர்களாக வானவர்கள் இருப்பார்கள். எப்படிப்பட்ட வானவர்கள்? ரிலால் ஷிதான், வலிமையானவர்கள், கடுமையானவர்கள். மலக்குமார்கள்னா சும்மா கிடையாது, அவர்கள் வலிமையானவர்கள், உறுதியானவர்கள். எப்படிப்பட்டவங்க தெரியுமா? லா யஸூன அல்லாஹ மா அமரஹும் வயஃபஅலூன மா யுமரூன், அவர்களுக்கு அல்லாஹ் எதை ஏவினானோ அதை அப்படியே அவர்கள் செய்வார்கள். அல்லாஹ்வுக்கு ஒரு காலமும் மாறு செய்ய மாட்டார்கள். அதனால தான் மலக்கு மனுஷனா இருந்தா மாறு செய்வான், மலக்கு அல்லாஹ்வுக்கு ஒரு காலம் மாறு செய்ய மாட்டாங்க. அந்த வலிமையான மாணவர்களை தான் அல்லாஹ் நரகத்தினுடைய காவலர்களாக வச்சிருக்கிறான். அப்ப தப்பிக்க முடியுமா? வெளியே வர முடியுமா? முடியாது. அன்பானவர்களே, இங்கே நம்ம என்ன பாவங்களை செஞ்சாலும் நம்ம மற்றவருக்கு தெரியாமல் தப்பிச்சிடலாம், நம்ம கம்பெனிக்கு தெரியாமல் தப்பிச்சிடலாம்,
நம்முடைய ரூம்ல இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு நண்பர்களுக்கு தெரியாம சில பாவங்களை செஞ்சிடலாம். ஏன் நம்முடைய மனைவிக்கு கூட தெரியாம பாவங்களை செஞ்சிடலாம். அல்லாஹ் நாடுனா இங்க உலகத்திலேயே காட்டி கொடுத்துருவான். அல்லாஹ் நாடுனா சில நேரங்களில் உலகத்துல விட்டுருவான். ஆனா நாளைக்கு மறுமை நாள்ல அல்லாஹ் பிடிச்சிருவான். ஒன்னு விடாம எல்லா விஷயங்களும் அல்லாஹ் அங்க வந்து என்ன படம் போட்டு காட்டுவான். அது என்ன ஒரு முடியாத காரியமா? இன்னைக்கு மனுஷன் கண்டுபிடிக்கிறான் ஒரு சின்ன மெமோரி கார்டு, சின்ன பொடி மெமோரி கார்டு, அதுல எத்தனையோ மணி நேரங்கள் உள்ள படங்கள் வீடியோக்களை ஸ்டோர் பண்ணி இன்னைக்கு வச்சிருக்கிறான் மனுஷன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இன்னைக்கு வந்து அழகான எல்லா இடங்கள்லையும் கேமராக்கள் இன்னைக்கு எல்லாம் தெரிஞ்சிருது. என்ன யார் எப்போ வந்த எப்படி போன எல்லா விவரங்களும் இன்னைக்கு சாதாரணமாக அரசே தெரிஞ்சிருது. அல்லாஹ்வுக்கு ஒரு மனுஷனுடைய முழு வாழ்க்கையை படம் போட்டு காட்டுறது வந்து முடியாத காரியமா? இல்லை. அல்லாஹ் எல்லாத்தையும் காட்டிடுவான். அங்கே யாரும் தப்பிக்க முடியாது. எவர் ஒருவர் கடுகளவு அணு அளவு ஒரு நன்மையை செய்தாலும் அதற்குரிய கூலி நிச்சயமாக காண்பார். எவர் ஒருவர் ஒரு அணு அளவு ஒரு பாவத்தை செய்தாலும் அதற்குரிய கூலி நாளை மறுமை நாளில் காண்பார் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான். ஒரு மனுஷன் கையில ஏடை கொடுத்த உடனே இக்ரா கிதாபக் அல்லாஹ் சொல்வான், நாளைக்கு இதான் உன்னுடைய பட்டோலை, உன் வாழ்க்கையினுடைய சரித்திரம் அந்த புடி, இந்த புத்தகத்தை புடி. இக்ரா கிதாபக், உன்னுடைய கிதாப, உன்னுடைய புத்தகத்தை நீனே படி. கஃபா பி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹசீபா, நீ படிச்சு நீனே உன்னை கணக்கு பார்ப்பதற்கு போதுமான படிச்சு காட்டு அப்படின்னு அல்லாஹ் சொல்வானா. மனுஷனுக்கு பார்த்து படிப்பானா? படிச்சு பார்க்கும்போது ஒண்ணுமே விடாம எல்லா விஷயங்களும் அப்படி பதிவு செய்யப்பட்டிருக்குமா? ஆச்சரியப்படுவானா. மாலா யுஹாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, சின்ன விஷயம் பெரிய விஷயம் எதையுமே விட்டு விடாம அப்படியே படிச்சுன்னு காட்டுதே அப்படின்னு மனுஷன் என்ன செய்வானா? புலம்புவானா. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எல்லாருடைய அந்த வாழ்க்கையை ஒன்றுமே விட்டு வைக்காமல் எல்லாத்தையும் எல்லாம் பதிவு செய்கிறான். அதை நம்ம புரிஞ்சிக்கணும். அப்போ அன்பார்ந்த சகோதரர்களே, அப்போ நரகத்தினுடைய பாதுகாவலர்களாக அல்லாஹ் வானவர்களை வச்சிருக்கிறான். இப்போ தப்பிக்கவே முடியாது. அந்த வானவர்கள் அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? வலிமையானவர்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நரகம் என்பது எவ்வளோ பெரிய ஒரு இழிவானது, தாங்க முடியாதது. அதே போல அதற்கு பாதுகாவலர்களாக வானவர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா அங்கிருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது அப்படின்றத அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் வந்து தனது அடியார்கள் மீது அன்பு செலுத்தி இரக்கம் காட்டி தான் சொல்றான். ஈமான் கொண்டவர்களே, இங்க கொஞ்சம் கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். அல்லாஹ் இங்க வந்து இறை மறுப்பாளர்களேன்னு கூப்பிடல, இணை வைப்பாளர்களேன்னு கூப்பிடல. நல்லா கவனிக்கணும், காஃபிர்களேன்னு அல்லாஹ் கூப்பிடலைங்க. இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஷிர்க் வைக்கக்கூடியவர்களேன்னு அல்லாஹ் அழைக்கல. அல்லது நயவஞ்சகர்களே அப்படின்னு யா யுகல் முனாஃபிகூன் அப்படின்லாம் அல்லாஹ் என்ன செய்யல, கூப்பிடல. இங்க அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க, யா யுகல் லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, என்னை நம்பியவர்களே, உங்களை முதல்ல நீங்க நரகத்திலிருந்து காப்பாத்துங்க, அடுத்தது உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் காப்பாற்றுங்க, அது உங்களுக்கு பொறுப்பு இருக்குது. நீங்கள் மட்டும் நல்லா இருந்து நல்ல அல்லாஹ்வை வணங்கி தொழுது இபாதை செஞ்சு நீங்கள் மட்டும் சொர்க்கத்து போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுடைய குடும்பத்தாரையும் நீங்கள் பாதுகாத்துங்க. இங்கே மனைவி மேலே அவ்வளோ அன்பாக இருப்போம், என்ன கேட்டாலும் கொடுப்போம், எவ்வளவு கேட்டாலும் கொடுப்போம், அவ்வளோ ஒரு பாசத்தோடு இருப்போம் இல்லையா? பிள்ளைகள் விஷயத்தில் அவ்வளவு அன்பு செலுத்துவோம், அதிலும் குறிப்பாக ஃபேமிலி இல்லாமல் இருந்தாங்கன்னு வைங்க, சுபஹானல்லாஹ், அவ்வளோ ஒரு பாசம் என்ன செய்யும், ஊருக்கு லீவில் போனேன்னா அவ்வளோ கொட்டுவோம், என் பிள்ளையே அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சுவாங்க. எவ்வளோ பாசம் அன்பு இருக்குது, கொஞ்சம் சிரிச்சு பாருங்க. இந்த பாசம் எங்கே இரு எங்கே வரைக்கும் தொடரணும் அங்கே தான் நம்ம கவனம் செலுத்துறது இல்லை. நாளைக்கு மறுமை நாளில் சொர்க்கத்தில் ஒன்றா இருக்கணும், என் மனைவி பிள்ளை குடும்பம் அவங்களோட நான் ஒன்றா சேர்ந்து உட்காரணும் இப்படின்னு சிந்தனை நமக்கு இருக்குதா?
பெரும்பாலும் அந்த சிந்தனையே வர்றது கிடையாது. அப்படி வந்தா நம்ம குடும்பத்துல உண்மையான அன்பு செலுத்துவோம். அவங்கள முதல்ல வணக்க வழிபாடுகள் அல்லாஹ் வணங்குற விஷயத்துல எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பயப்படுவோம். உண்மையான பாசம் அதுதாங்க. இந்த உலகத்துல பாசம்ன்றது வெறும் அது வேஷம்தான். ஆனா நாளை மறுமை நாள்ல அங்க நம்ம வந்து ஒன்னா சேர்ந்து இருக்கணும்ன்ற அந்த ஆசையோட அந்த தூய எண்ணத்தோட நம்ம பாசத்தை வெளிப்படுத்தினான்னு வைங்க, அதுதான் உண்மையான பாசம். அப்போ நீங்கள் உலகத்தில் வாழ்கிறதோட நம்ம பாசம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி பாசம் செலுத்தினா அது நிச்சயமாக உண்மையான பாசமாக இருக்காது. அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இந்த காப்பாற்றக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஒரு சுமையை நமக்கு கொடுக்குறான். அதனால் நம்ம மட்டும் திருந்தாமல் குடும்பத்தையும் நம்ம திருத்தணும், குடும்பத்தையும் திருத்தணும், அவர்களையும் நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அல்லாஹ் நமக்கு சுமத்திருக்கு. அல்லாஹ் நமக்கு பொறுப்பை தந்திருக்கான், வேற யாரும் தரல. அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிறான் பொறுப்பை, இந்த பொறுப்பை நம்ம செய்யணும். இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு இருக்கிறோம், நமக்கு மேலே உள்ளவர் பொறுப்புதாரர் ஏதாவது ஒரு வேலையை சொன்னால் அதை கரெக்டாக செய்கிறோமா இல்லையா? ஏன் அதை செய்யலைன்னா பிரச்சனை வரும். ஒரேடியாக செய்யலைன்னா ஒரேடியாக பிரச்சனை ஆயிரும், போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். இந்த பயம் இருக்குது. நம்முடைய ரப்பு சொல்கிறாங்க, நீங்கள் உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு ரப்பு நமக்கு ஆர்டர் போடுறான். இந்த ஆர்டரை நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம சுமையாக எடுத்து அதை நம்ம செயலுடையும் கொடுக்கணும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது அங்கே நரகத்தினுடைய காவலாளிகளாக வானவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றத விளங்கணும். பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எத்தனை வானவர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத இன்னொரு இடத்துல சொல்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சூரத்துல் முத்தஸ்ஸிர் என்று சொல்லக்கூடிய 74வது அத்தியாயம் 26லேருந்து 30வது வசனம் வரைக்கும் சொல்றான், சௌஸ்லீஹி சக்கர், அவனை நான் நரகத்துல சக்கரில் புசுக்கி விடுவேன் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு ஒமா அதுராக மா சக்கர், சக்கர் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, லா துபுகி வலா ததர், அந்த சக்கர் நெருப்பு இருக்குது, நரக நெருப்பு மனுஷனை ஒன்று கூட மிச்சமே வைக்காது, எல்லாத்தையும் அழிச்சிரும் உள்ள போட்டு அவ்வளவுதான். ஒலா ததர், விட்டு வைக்காது, எதையும் மிச்சமாக வைக்காது, விட்டு வைக்காது, இப்போ பொசுக்கி சாம்பல் ஆக்கிரும். அந்த அளவுக்கு அந்த சக்கர் என்ற நரக நெருப்பு இருக்கு. லவ்வாஹத்துல் பஷர், மனிதனுடைய தோலை அப்படியே மாற்றிவிடும், கரித்து மாற்றிவிடும் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு அலைஹா திஸ்அத் அஷர், அதுல 19 வானவர்கள் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க பாதுகாவலர். அப்ப முதல்ல வானவர் சொல்லிட்டான், இங்க வந்து எண்ணிக்கையை சொல்றான், 19 வானவர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத சொல்றான். அப்ப 1-2 வானவர் கிடையாது, 19 வானவர்கள் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க அப்படின்றத அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, நரகத்தினுடைய பாதுகாவலர்களிடத்துல இறைமறுப்பாளர்கள் சொல்வார்களா, உங்களுடைய இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்யுங்களேன், ஒரு நாள் வேதனை இல்லாம ஆக்கட்டுமே அப்படின்னு சொல்வாங்க. யாரு? நரகவாதிகள் நரகத்தினுடைய பாதுகாவலரிடத்துல சொல்வார்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இப்படி ஒரு இடத்துல என்ன செய்யறான்னு சொல்றான். அப்போ நரகத்தினுடைய பாதுகாவலிகள் காவலர்கள் அவர்கள் சாதாரண ஆள் கிடையாது, மலக்குமார்கள் வானவர்கள், அந்த வானவர்களும் சாதாரண ஆட்கள் கிடையாது, அவர்கள் வலிமையானவர்கள் அப்படின்னு எல்லாம் சொல்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, நரகத்தினுடைய விசாலம் அதனுடைய அளவு எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆன்ல சொல்றான் ஒரு இடத்துல, يوم نقول لجهنم هل امتلأت وتقول هل من مزيد سورة قاف الله سبحانه وتعالى سورة قاف இந்த அத்தியாயத்துல சொல்றான், நாம நரகத்தை பார்த்து சொல்லுவோம், هل امتلأت ஓ நரகமே உனக்கு வயிறு நிரம்பி விட்டதா, வயிறு நிரம்பி விட்டதா அப்படின்னு அல்லாஹ் நரகத்தை பார்த்து கேட்பானாம். அப்போ நரகம் திரும்ப பார்த்து பதில் சொல்லுமா, வத்தகூலு ஹல் மின் மஸீத், இன்னும் அதிகமானவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு நரகம் இன்னும் கேட்குமா. கொஞ்சம் நினைச்சு பாருங்க.
அல்லாஹ் அதை பார்த்து கேட்பான், போதுமா வயிறு நிரம்பிருச்சா அப்படின்னு நரகத்தை பார்த்து கேட்பானாம். நரகம் பதில் சொல்லுமா, இன்னும் எனக்கு வேணும், இன்னும் அதிகமானவர்கள் இருக்கிறார்களான்னு கேட்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பதில் சொல்லலாம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, சொர்க்கவாதிகள் அதிகமா நரகவாதிகள் அதிகமா? நரகவாதிகளை தான் அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிற, அதிகமானவர்களை அல்லாஹ் நரகத்துக்குன்னே அல்லாஹ் வச்சிருக்கிற, அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அதையே அப்படி செய்யா அப்படின்னா நம்ம கேட்க முடியாது. படைத்தவன் அவன் எதையும் செய்வான், அவனிடத்துல நம்ம கேள்வி எதையும் கேட்க முடியாது. லா யுஸ்அலு அம்மா யஃபாலு வஹும் யுஸ்அலூன். அவன் எதையும் செய்வான், அவன்கிட்ட நம்ம கேட்க முடியாது, அவன் நம்மகிட்ட தான் கேட்பான். விளங்கிச்சா? அப்போ நரகம் என்பது எவ்வளவு பெரிய விசாலம் அவன் சொன்னா, எவ்வளவுதான் அதை வந்து உட்கொண்டாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டா, அப்ப எவ்வளவு பெரிய ஒரு விசாலத்தன்மை கொண்டது அப்படின்றத நம்ம சிந்திக்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், புகாரியில் 4850வது ஹதீஸாக நீங்கள் பார்க்கலாம். அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சுவர்க்கமும் நரகமும் விவாதம் செய்து கொண்டதாம், சுவர்க்கமும் நரகமும் தர்க்கம் புரிந்து கொண்டதாம். எப்படி? நரகம் சொல்லிச்சான், நான் பெருமை அடிப்பவர்களையும், உலகத்தில் பெருமையாக யார் பெருமை அடித்து கொண்டிருந்தார்களோ அவர்களையும், மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய சர்வதிகாரம் கொண்டவர்களையும் நான் வந்து சொந்தமாக்கப்பட்டிருக்கிறேன், அவர்களுக்கு நான் வாரிசாக ஆக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நரகம் பேசுமா? பெருமையாக பேசுமா? சுவர்க்கம் திரும்ப பேசுமா? அப்போ அங்கே வந்து என்னிடத்தில் பலகீனமானவர்கள் அவர்களுக்காக நான் வந்து என்ன செய்ய, என்னிடத்தில் அவர்கள் வந்து நுழைந்திருக்கிறார்கள் அப்படின்னு அவங்க சொர்க்கம் பதில் சொல்லுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொர்க்கமும் நரகமும் பேசுறத பார்த்துட்டு அல்லாஹ் பேசுவானா? சொர்க்கத்தை பார்த்து சொல்லுவானா? அந்தி ரஹ்மதி அர்ஹமு பிகி மன் அஷாஉ மின் இபாதி. அந்தி ரஹ்மதி, சொர்க்கமே நீ எனது ரஹ்மத், நீ எனது அருள், உன்னை கொண்டு நான் எனது அடியார்களை யாரை நான் விரும்புகிறேனோ அவர்களுக்கு அருள் வழங்குவேன், அவர்களுக்கு அன்பு செலுத்துவேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொர்க்கத்தை பார்த்து சொல்வானா? அதே மாதிரி அல்லாஹ் நரகத்தை பார்த்து பேசுவானா? இன்னமா அன்தி அதாபி, நீ எனது அதாபு, நீ எனது வேதனை அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, உஅதிபு பிகி மன் அஷாஉ மின் இபாதி, எனது அடியார்களில் நான் யாரை விரும்புகிறேனோ உன்னை கொண்டு அவர்களை நான் வேதனை செய்வேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நரகத்தை பார்த்து பேசுவானா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்வான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு. அப்போ நரகம் இருக்குதா இல்லையா? நரகத்தை பொறுத்த வரைக்கும் அது எப்பவுமே நிரம்பவே செய்யாதான், அது நிரம்பவே செய்யாது. எவ்வளவு வேணாலும் வரட்டும் வரட்டும் இன்னும் வரட்டும் அப்படின்னு சொல்லி தான் அது எதிர்பார்த்துக்கிட்டே இருக்குமா? நரகத்தினுடைய யதார்த்தம் நிலை அப்படித்தான், அல்லாஹ் அப்படிதான் வச்சிருக்கிறான். அது எப்போ தெரியுமா போதும்னு சொல்லும்? அல்லாஹ் தனது காலை கொண்டு நரகத்தில் அடிப்பானாம், மிதிக்கும் போது தான் போதுன்ற முடிவுக்கு என்ன செய்ய, நரகம் வரும். அப்போ அல்லாஹ்வுடைய அந்த காலை வச்சு மிதிக்கிற அளவுக்கு அந்த டைமில் தான் அது போதும், அது வரைக்கும் இன்னும் இருக்குதா இன்னும் இருக்குதா அப்படின்னு சொல்லி நரகம் கேட்குன்னு சொன்னால் அப்போ எவ்வளோ பெரிய விசாலமானதுன்றதை நம்ம சிந்திச்சு பாருங்கள். அவ்வளோ பெரிய அல்லாஹ் காப்பாற்றணும். அன்பார்ந்த சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒரு நாள் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ோட இருந்தோம் சபையில், திடீர்னு ஒரு பெரிய ஒரு சத்தம் கேட்டுச்சு, ஒரு பெரிய சத்தம் அனுசரிஞ்சு கேட்டுச்சு. கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. ததுரூன மஹாதா, இது என்ன சத்தம்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சஹாபாக்கள்லாம் சொல்லிட்டாங்க, அல்லாஹு ரசூலுஹு ஆலம், அது அல்லாஹுக்கும் ரசூலும் தான் மிகவும் அறிந்தவர்கள் அதை பற்றி அப்படின்னு சொல்லி பதில் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இது ஒரு கல், கல் சத்தம். இந்த கல் வந்து அந்த நரகத்தை நோக்கி எரியப்பட்டிருக்குது, நரகத்தை நோக்கி அந்த கல் எரியப்பட்டுள்ளது. எப்போ தெரியுமா? 70 வருடத்திற்கு முன்னாடி அந்த கல்லை வந்து எரியப்பட்டது, வீசப்பட்டது. அது இப்போ தான் அந்த நரகத்தில் போய் அடைஞ்சிருக்குது.
அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நரகத்துல போடப்பட்ட கல்லு அதனுடைய கீழ்பகுதியில இப்பதான் அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னா 70 ஆண்டு காலம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. அப்ப எவ்வளோ பெரிய விசாலத்தன்மை உள்ளது. நரகம் என்பது ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு இடம் அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு பயங்கர விசாலத்தன்மை கொண்டது நரக நெருப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அப்போ நரகம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அதில் தாங்க முடியாது, யாருமே தாங்க முடியாது. இப்போ அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி நம்ம துவா செய்யணும், நரகத்திலிருந்து யா அல்லாஹ் என்னை பாதுகாத்துரு, என்னுடைய குடும்பத்தினரை பாதுகாத்துரு, சமுதாய மக்களை பாதுகாத்துரு, இறை மறுப்பாளர்களையும் ஹிதாயத்தை கொடுத்து நேர்வழி கொடுத்து அவர்களையும் சுவர்க்கத்திற்கு அல்லாஹ் நுழைவிக்க செய்துவிடு அப்படின்னு சொல்லி நம்ம துவா செய்யணும். இப்போ நரக நெருப்பு என்பது அன்பார்ந்த சகோதரர்களே, நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, மிக பயங்கரமானது. அது தாங்க முடியாத மிகப்பெரிய ஒரு வேதனை தரக்கூடியது. அதான் அல்லாஹ் வந்து நரகத்தை பார்த்து சொல்கிறான், அந்தி அதாபி, நீ எனது வேதனை, நீ எனது அதாபு அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அதாபு எப்படிப்பட்ட அதாபு? மிக பயங்கரமான அதாப். அல்லாஹ் வந்து அதிகமாக இரக்கமுடையவன், இரக்க சிந்தனை உடையவன். அதே சமயத்தில் அவனுக்கு மாறு செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை தண்டிப்பதில் அல்லாஹ் வந்து இரக்கமாக இருக்க மாட்டான். ரெண்டையும் அல்லாஹ் சில சேர்த்து சொல்றான். அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். பண்பு அந்த சகோதரர்களை ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபித்தோழரை சந்திக்க போகிறாங்க. அவங்க வந்து ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் ஒரு நிலையில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்கள சந்திக்க போகிறாங்க. சந்திக்க போகும்போது பார்த்தா அவங்கள பார்த்தோன்னு ஆச்சரியமா, சுபஹானல்லாஹ், ஏன் தோழரே இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சொல்கிறாங்க அந்த காட்சி எப்படி இருந்து சொன்னால், ஒரு குருவி, தூக்கணா குருவி தண்ணீரால் நனைந்தால் எப்படி நராவி போய் ஒடுங்கி போய் எலும்பு தோளுமாக இருக்குமோ. ஒரு குருவி தண்ணியில் நனைஞ்சா எப்படி இருக்கும்? எலும்பு தான் தெரியும், ஒடுங்கி போயிருக்கும். அந்த நிலையில் அந்த சஹாபி மனித காட்சியளித்தாங்க. சுசலாசலம் உள்ள எப்படி இருக்கும் பார்த்த உடனே, சுபஹானல்லாஹ், ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்கிறாங்க, நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால், அல்லாட்ட துவா செஞ்சேன், யல்லா நீ என்னை மறுமையில் தண்டிப்பதாக இருந்தால் அந்த தண்டனை இப்போமே கொடுத்துரு. மறுமையில் என்னை தண்டிக்கிறதா இருந்தால் அந்த தண்டனை இப்போமே எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொன்னேன். அதான் அல்லாஹ் என்ன இப்படி செஞ்சிட்டான் அப்படின்னு. சுபஹானல்லாஹ், ஏன் இப்படி கேட்டீங்க, ஏன் இப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேட்கக்கூடாதா? அல்லாஹும்மா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அதாபன்னார். யா அல்லாஹ், இந்த துன்யாவிலும் மறுமையிலும் நலவையே கொடு, நரகத்தினுடைய வேதனை விட்டு காப்பாற்றி விடு, இப்படி தோழரே கேட்டிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அந்த மனிதர், அந்த சஹாபி என்ன நினைச்சாங்க, நாளைக்கு அல்லாஹ்வுடைய வேதனை அதாப தாங்க முடியாது, நீ கொடுக்கறதா இருந்தா இப்ப கூட நான் அது எப்படியாவது நான் வந்து கஷ்டப்பட்டு ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சுதான் அவங்க கேட்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அதாபுனுடைய ஒரு பங்கு, ஒரு பகுதியை கொடுத்துருக்கிறான். அதுலயே பாருங்க, ஒரு குருவி எப்படி தண்ணீரால் நராவி போய், இப்படி ஹதீஸ் வர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இப்படி நராவி போய் எலும்பு தோளுமா இருக்குமே, அந்த மாதிரி காட்சி அளிக்கும் போது பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி துடிச்சு போனாங்க. அப்ப இப்படி கேட்கணும் துவாவும் கூட, எல்லாம் என்னை தண்டிச்சிடாத, ஆகிரத்திலும் தண்டிக்காத, இங்கேயும் தண்டிக்காத, எல்லாம் எனக்கு ஒரு நலவையே கொடுயா அல்லாஹ், எல்லாம் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரு, இப்படி தான் நம்ம கேட்கணும். அப்போ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இப்போ எந்த அளவுக்கு ஆகிரத்தினுடைய வேதனை இருக்கிறது அப்படின்றத நம்ம செய்யலாம் அந்த ஹதீஸ்லேருந்தே தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதனால் அன்புள்ள சகோதரர்களே, நரகம் என்பது சாதாரணது கிடையாது. அதை நம்ம கேட்குறோம், கொஞ்சம் நேரம் மனசில் நிற்கிது, பழையபடி நம்ம நரகத்தை மறந்துடுறோம். சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சபையிலையும் அதை என்ன செய்வாங்க, நினைவு கூறுவாங்க. மட்டும் இல்லை, அடிக்கடி அதை உரைகளில் பேசும்போது அவர்களுடைய கண்களெல்லாம் செவந்துவிடும், அவர்களுடைய தாடைகளெல்லாம் புடைத்துவிடும், அவர்களுடைய பேச்சு சப்தம் உயர்ந்துவிடும் என்றெல்லாம் ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். ஏன்?
சமுதாயம் அதில் விழுந்துடக்கூடாது. நரகத்தினுடைய இரையாக, விறகு கட்டைகளாக, எரிபொருளாக அதில் விழுந்துடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலைப்பட்டாங்க. சஹாபா நம்ம உம்மத்தையே டோட்டலாக கவலைப்பட்டாங்க. என்னுடைய உம்மத்தின் நிலைமை எப்படி இருக்குமோ, உம்மத்தினுடைய நிலைமை எப்படி இருக்குமோ, அதை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கவலைப்பட்டாங்கன்றதை பார்க்குறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நரகத்தில் எல்லாம் தூக்கி போட்டேன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு கொடூரம் தெரியுமா? தோள்கள்லாம் அப்படி சுட்டு பொசுங்கி விடும், ஒன்றுமே தெரியாது. அப்படியே நம்முடைய நிலையெல்லாம் மாறி அல்லாஹ் திரும்ப வெளியெடுத்து திரும்ப இன்னொரு தோலை, புது தோலை கொடுப்பான். சொல்றான் அல்லாஹ், குல்லமா நதிஜத் ஜுலூதுஹும் பத்தல்லாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகுல் அதாப். அவர்களுடைய தோள்கள் கருகும் போதெல்லாம் அவர்கள் அப்படியே வெளியெடுத்து இன்னொரு தோலை, புதுசாக ஒரு தோலை போத்தி போ, திரும்ப போ. ஏதூக்குள் அதாப், இன்னும் அவர்கள் அதாபை, வேதனையை சுவைக்க வேண்டும் என்பதற்காக அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்கிறான். கொஞ்சம் நினச்சி பாருங்க இந்த காட்சி, அப்படி கொஞ்சம் நினச்சி பாருங்க. இன்னைக்கெல்லாம் வெளிநாட்டில் கிரில் சிக்கனை பார்க்காதவங்க யாருமே கிடையாது இல்லையா? அது மாதிரி ஃபஹமு அது இது சாதாரண பாருங்க. கொஞ்சம் நினைச்சு அந்த நினப்பில் நம்மளை நினச்சி பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் காப்பாற்றணும். இப்போ எவ்வளோ பெரிய ஒரு கொடூரமாக தாங்க முடியுமா? இன்னைக்கு சாதாரண ஒரு சின்ன சூடை கூட நம்மளால் தாங்க முடியல. உடனே ஏசியை போட்டுறோம். இப்போ குளிர்காலம் வருது, குளிர்காலம் வந்தால் கொஞ்சம் ஏசி கேட்கல. அப்படி இருந்தாலும் கூட கொஞ்சம் நேரத்தில் திரும்ப ஏசி போட மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறோம். காலை ஆயிடுச்சுன்னா வெயில் வந்துடுது, திரும்ப வண்டியில் ஏசியை போட்டுறது, தாங்க முடியல, வேர்வை வருது, டியூட்டிக்கு ஒழுங்காக போக முடியாது, இப்போ அந்த உஷ்ணம் தாங்க முடியல. இதெல்லாம் சாதாரண ஒரு சின்ன நூற்றில் ஒரு சதவீதத்துலேயும் அதில் பிரித்து 99% கழித்து அதில் 1% தான் நம்ம இப்போ உள்ள உஷ்ணம் வெயில்லாம். அல்லாஹ்வுடைய அதாபு எவ்வளோ பெரிய அதாபு, தாங்க முடியாது அன்பார்ந்த சகோதரர்களே. எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சஹாபாக்களுக்கு அறிவுறுத்தினது, நரகத்திலிருந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க, நீங்கள் அதற்காக வேண்டி ஒரு பேரித்தம்பல துண்டையாவது கொடுத்து உங்களை நீங்கள் தற்காத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறான். அல்லாஹ்வும் சொல்கிறான், ஒத்த குன்னாரல்ல தீயுத்தத்திலில் காஃபிரீன், காஃபிர்களுக்காக தயார் செய்யப்பட்டுள்ள அந்த நரகத்தை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ காஃபிர்களுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கு. ஆக அன்புள்ள சகோதரர்களே, எனவே நரகத்திலிருந்து நம்ம பாதுகாப்பு பெறணும், அல்லாஹ்ட்ட அதிகமாக துவா செய்யணும். எனவே அல்லாஹ்வுடைய அதாபு, சோதனை, வேதனை நிச்சயமாக நாம் யாருமே தாங்க முடியாது. அதனால் அதுக்கு நம்ம இரையாகிவிடக்கூடாது. எனவே சொர்க்கத்திற்கு போகக்கூடிய வழிகள், அதில் என்னென்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்ற முழு தகவல்களை இன்ஷா அல்லாஹ் எனக்கு பிறகு வரக்கூடிய ஷேக் நூஹ் மஹதரி அவர்கள் விரிவாக உங்களுக்கு உரை நிகழ்த்துவார்கள். எனவே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்தில், அதிலும் உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கச்சோலையில் நம் அனைவரையும் நுழைவிக்க செய்வானாக என்று கூறிக்கொண்டு இத்தோடு எனது இந்த சிறிய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.